Morning guys, Nagpur vandu reach aayachu. Time is almost 7:40 avudhu. 3 hours 40 minutes delay la Nagpur vandirukku train. Appo idhukku mela eppadi podunu paapom kulla. Chennai Delhi section la indha Nagpur vandu oru major ana section. Ella train um inga Nagpur la ninnu dhaan povum. Premium trains um seri, sadha normal trains um seri, ella train um inga ninnu dhaan povum. Because idhu oru main ana junction idhu. Thank you.
சேவாகிராம் ஸ்டேஷன் ரீச் பண்ணிருக்கோம். ஆல்மோஸ்ட் 4 hours 20 minutes டிலேல வந்திருக்கு ட்ரெயின். 5:20 வர வேண்டிய ட்ரெயின் இப்ப 7:40 இப்பதான் இங்க ரீச் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஷன் வந்து ஒரு ஜங்ஷன். ஆக்சுவலா இங்க இருந்து நம்ம சென்னை போற ரூட் வந்து லெப்ட்ல தெரியும் ஸ்டேஷன் தாண்டே. நேரா போற ரூட் வந்து புசாவல் பாம்பே அப்படி போற ட்ரெயின்ஸ்ல நேரா போயிடும். நம்ம சென்னை போற ட்ரெயின்ஸ் இல்ல சென்னை கர்நாடகா கேரளா போற ட்ரெயின்ஸ் எல்லாம் சேவாகிராம் தாண்டின பிறகுதான் லெப்ட்ல திரும்புவாங்க. இது ஒரு மெயின் ஜங்ஷன் தான் இது. ஆனா மோஸ்ட் எந்த முக்காவாசி ட்ரெயினுக்கு ஸ்டாப் இருக்காது. நான் இந்த ரூட்ல டிராவல் பண்றதுல ஃபர்ஸ்ட் ட்ரெயின் இங்க நிக்கிறதுல இந்த ஸ்டேஷன்ல. நம்ம ஜிடிக்கும் இங்க ஸ்டாப் இருக்கு. ஆனா தமிழ்நாடு நம்ம டொரண்டோ சென்னை ராஜதானிக்கெல்லாம் இங்க ஸ்டாப்பே கிடையாது.
ஸ்டேஷன் வீதி. சந்திராபூர் ரீச் ஆயிருக்கோம். சந்திராபூர் வந்து பலர்ஷாக்கு முன்னாடி சப்ஸ்டேஷன் மாதிரி, நம்ம சென்ட்ரலுக்கு பெரம்பூர் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி இந்த ஸ்டேஷன். அதே 4 hours 15 minutes டிலே அப்படியே தான் மெயின்டைன் பண்றாங்க. அங்க 4 hours 30 minutes தான் வந்துச்சு, இங்க 4 hours 15 minutes வரும். 15 நிமிஷம் மட்டும் கவர் பண்ணிருக்காங்க. இங்க இருந்து பலர்ஷாக்கு ஸ்லாக் நிறைய இருக்கு, ஆல்மோஸ்ட் 1.5 hours ஸ்லாக் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்லாக்ல கவர் ஆகுதான்னு பாப்போம் போக போக. டைம் இப்ப வந்து 11:15 ஆகுது. ஆக்சுவலாக வர வேண்டிய டைம் காலையில 7 மணிக்கு, இப்போ 11:15 வந்திருக்கு ட்ரெயின். ஸோ போக போக பார்ப்போம். பலர்ஷா ரீச் பண்ணியாச்சு. ஆல்ரெடி சந்திராபூர்ல நான் சொல்லியிருப்பேன், சந்திராபூருக்கு அடுத்த ஸ்டேஷன் தான் பலர்ஷான்ட்டு. பலர்ஷாவோட சப் ஸ்டேஷன் தான் சந்திராபூர்னு சொல்லியிருப்பேன். அங்க 4 hours 15 minutes டிலேல வந்தது. இங்க ஸ்லாக் எல்லாம் கவர் பண்ணி 2 hours 50 minutes மாறிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 hours இந்த ஸ்லாக் கவர் பண்ணிடுச்சு. இதுக்கு மேல எப்படி எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ரூட் எல்லாம் எப்படி, ரூட் நல்லா இருக்கும். ட்ரெயின் எந்த டைம்ல போறான்னு தெரியல எங்களுக்கு. ஆல்ரெடி நைட் 11:00 ஷெட்யூல்டு. 11:00 மேல எங்களுக்கு லோக்கல் ட்ரெயின் இருக்காது. இவன் எத்தனை மணிக்கு போறானே தெரியல. விட்டா காலையில தான் ட்ரெயின். பாப்போம் எப்படி போறான்ட்டு இந்த ட்ரெயின். Yeah.
எப்படியோ சேர்ந்து கடைசியில வாரங்கள் வந்து ரீச் பண்ணியாச்சு. போன வீடு போன இதுல சொல்லியிருப்பேன், சந்திராபூர்ல வந்து 4:30 லேட்ல வந்துச்சு, ஸ்லாக் இருக்கிறதுனால பலர்ஷால கவர் பண்ணி 2 மணி நேரம் 50 மினிட்ஸா கவர் பண்ணாங்கன்னு சொன்னேன். திருப்பி இங்க வாராங்களுக்கு அதே 4.5 hours 4 மணி நேரம் டிலேல தான் வந்திருக்கீங்க. என்ன எப்படின்னு தெரியல, உருட்டி 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 கடைசியில எடுத்துட்டு வந்து 4 hours லேட்லயே தள்ளிட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம நேத்து ஈவினிங் 7:00 போல இண்டோர்ல இருந்து ஏறணும், பட் நேத்துலாம் டிடி வரவே இல்லை. இன்னைக்கு மத்தியானம் தான் ஒரு வளர்ச்சா தாண்ட பிறகு அந்த ராமகுண்டம் அந்த இடத்துல தான் டிடி ஏறவே ஏறினாரு. நேத்து நைட்ல இருந்து இன்னைக்கு மதியானம் வரைக்கும் டிடியே இல்ல, ட்ரெயின்ல இங்க ஏறி தான் நான் எங்க நாங்க இண்டோர்ல போர்ட் பண்ணவங்களுக்கு இங்க ராமகுண்டம்ல தான் செக் பண்ணி டிக்கெட் போடுறாரு. இந்த ட்ரெயின்ல ஏறதுக்கு முன்னாடி எது எதுக்கோ பயந்தோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், கிரௌட் இவ்வளவு இருக்குமோ அவ்வளவு இருக்குமோ நிறைய பேர் சொல்றாங்க அப்படி அப்படின்ட்டு எது எதுக்கோ பயந்து எது எதோ ஆயிட்டு கடைசியில கிரௌட் இல்ல. நாங்க இப்ப சீட்டுக்கு நம்ம நார்மல் ட்ரெயின் மாதிரி தான் வந்துச்சு, பட் ஆனா என்ன இந்த லேட்டு தான், என்னதான் ஸ்லாக்ல கவர் பண்ணாலும் திருப்பி உருட்டி 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 4 hours தான் எடுத்துட்டு வந்து தள்ளிட்டாங்க திருப்பி வராங்களுக்கு. இன்னும் சென்னைக்கு எவ்வளவு லேட்ல போய் சேர போதுன்னு தெரியாது. இந்த ட்ரெயின்ல ஃபேர் பாத்தீங்கன்னா, இண்டோர்ல இருந்து சென்னை வரைக்கும் நான் சொல்றேன், நார்மல் ஸ்லீப்பர் கிளாஸ்ல வந்து 630 rupees சார்ஜ் பண்றாங்க, தேர்ட் ஏசியில வந்து 1730, அதான் இதை விட ஒரு 1100 rupees எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்றாங்க தேர்ட் ஏசியில. செகண்ட் ஏசியில வந்து 2440 rupees சார்ஜ் பண்றாங்க. சரி, நம்ம ட்ரெயின் கிளம்பிடுச்சு, நம்ம ஏறிட்டு அடுத்து கண்டினியூ பண்ணுவோம். எப்படியோ உருட்டு உருட்டு உருட்டுன்னு உருட்டி உருட்டி 7:40 எடுத்துட்டு வந்து விஜயவாடா சேர்ந்தாச்சு. ஆல்ரெடி பலர்ஷால லேட்டா வந்து ஸ்லாக்க கவர் பண்ணி 2.5 hours வந்து திருப்பி 4 hours லேட் பண்ணி வராங்கல்ல, திருப்பி லேட்டா ரன் பண்ணி விஜயவாடால இருக்க ஸ்லாக்கையும் சேர்த்து 4.5 hours லேட்ல வந்திருக்கு ட்ரெயின். அப்படின்னா பாத்துக்கோங்க எவ்வளவு லேட்டா வந்திருக்கான்ட்டு. நடுவுல ரொம்ப நித்தி 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 வந்த விஜயவாடா அவுட்டர்ல ஒரு 10 நிமிஷம், விஜயவாடா பல்க் கேபின்ல ஒரு 10 நிமிஷம், அந்த முன்னாடி ஒரு ஸ்டேஷன்ல 10 நிமிஷம், ஒரு ஸ்டேஷன்ல மினிமம் 1.5 hours மச்சு நித்தி 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 போட்டு போட்டு எடுத்துட்டு வந்து எப்படியோ ஸ்லாக்கையும் கவர் பண்ணி 4.5 hours லேட்ல சேர்த்திருக்கான். சென்னைக்கு திரும்ப எத்தனை மணிக்கு திரும்ப எவ்வளவு போறான்னு தெரியல, பாப்போம் எத்தனை மணிக்கு போறான்ட்டு. ஏ 7:30 ஆயிடுச்சு, ஸோ டின்னர் இங்கேயே வாங்கிக்கலாம். இந்த ட்ரெயினோட நார்மல் ஷெட்யூல் இங்க கிடையாது டின்னருக்கு, இன்னைக்கு லேட்டா வந்ததால இங்க டின்னர் வாங்கிக்கிறோம் நாங்க. Thank you.
உங்க கிளியரா தெரியுதான் தெரியல, பட் ஆனா தண்ணி ரொம்ப ஃபுல்லா ஓடுது பிரிட்ஜ்ல. பாத்தீங்களா தெரியுதுங்களா, இப்போ ஓரளவுக்காச்சும் தெரியுது எவ்வளவு தண்ணி ஓடுது பாத்தீங்களா. சென்னாலி ஜங்ஷன் ரீச் பண்ணிருக்கோம். விஜயவாடாக்கு அடுத்த ஸ்டாப் தான் இது, ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான். இந்த ஸ்டேஷன் எதுக்கு ஜங்ஷன்றாங்கன்னா, இங்கேருந்து ஒரு ரூட் பிரியுது. நம்ம சென்னையிலேருந்து ஹைதராபாத் போகிற ரூட் வந்து இங்கே தென்னாலி வந்து லெஃப்ட் திரும்பி நியூ குண்டூர் போய் ஹைதராபாத் போகிற ரூட் இது. அங்கேருந்து விஜயவாடாலேருந்து வர சொல்ல கூட அப்படியே விஜயவாடா தாண்டி கிருஷ்ணா கனால் ஜங்ஷன் தாண்டிட்டு அப்படியே ரைட்டு திரும்பிடுவாங்க, அது நியூ குண்டூர் போய் அப்படியே ஹைதராபாத் போகிற ரூட்டு. நம்ம சென்னையிலேருந்து விஜயவாடா வர ஜென்சதாப்தி வந்து தென்னாலி வந்து இப்படி நியூ குண்டூர் ஹைதராபாத் ரூட் போயிட்டு திருப்பி நியூ குண்டூர்லேருந்து ரிட்டர்ன் திருப்பி விஜயவாடா வருவோம். இந்த ரூட்டில் போகிற ட்ரெயின் அது. இங்கேருந்து ஹைதராபாத்துக்கு ஒரு லைன் பிரியுது. டைம் வந்து 8:40 ஆகுது கரெக்டாக. விஜயவாடா 7:40 வந்து இங்கே 8:40 ஆகுது. அங்கே எடுத்தது வந்து 8:00 to 8:10 தான் எடுத்தாங்க. ஒரு 1/2 hour வந்திருக்காங்க இங்கே. ஓங்கோல் ஸ்டேஷன் ரீச் பண்ணிருக்கோம். இப்ப மணி பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10:30 ஆகுது. மொத்தம் அந்த ஸ்லாக் இந்த ஸ்லாக் எல்லாம் கவர் பண்ணி 5 மணி நேரம் டெல்லியில இந்த ஸ்டேஷன் வந்து சேர்ந்துருச்சு. இதுக்கப்புறம் 2 ஹால்ட் தான் இருக்கு, நெல்லூர் கூடூர், அதுக்கப்புறம் சென்ட்ரல் தான். அது மிட் நைட்ல வரதால அதை கவர் பண்ண முடியாது மோஸ்டா. நான் சென்ட்ரல்ல உங்களை மீட் பண்றேன், எத்தனை மணிக்கு சென்ட்ரல் ரீச் ஆகுதுன்னு பாப்போம். ஏன்னா எவ்வளவு ஸ்லாக்கு அங்க, 4.5 மணி நேரம் விஜயவாடா, 4:45 மணி நேரம் இங்க, 5 மணி நேரம் இன்னும். சென்னை எவ்வளவு மணி நேரத்துல போய் சேருமோன்னு தெரியல, பாப்போம். ஸோ ஃபைனலி கடைசியாக நம்ம அஹில்யாநகரி எக்ஸ்பிரஸ் வந்து ஒரு 3 hours 45 minutes டெல்லியில் எடுத்துகிட்டு வந்து சென்னை ரீச் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக நம்ம விஜயவாடாவில் சொல்லியிருப்பேன் ரொம்ப டிலே இருக்குன்னு சொல்லியிருப்பேன். அதுக்கு அடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 hours கிட்டே வந்துச்சு டிலே. இங்கே பார்த்தீங்கன்னா 3 hours 45 minutes நடுவில் ஸ்லாக் இருந்துச்சு போல இருக்கு, அந்த ஸ்லாக்லாம் பண்ணியும் 3 hours 45 minutes வந்து சேர்த்துட்டாங்க. இப்போ டைம் வந்து 2:50 ஆகுது. நம்ம இப்போ சென்னை சென்ட்ரலில் கரெக்டாக நிற்கிறோம், முன்னாடி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அஹில்யாநகரி எக்ஸ்பிரஸ் ஜென்ரலாகவே வந்து டைமிங் பக்கமாக மெயின்டைன் பண்ணுவாங்களாம். நான் கேட்ட வரைக்கும் சொன்னாங்க, சொன்னவங்களும் அவங்க தான் ரஷ்ஷாக இருக்குன்னு சொன்னவங்ககிட்டே தான் கேட்டேன், டைமிங் பக்கமாக மெயின்டைன் பண்ணுவாங்க பட் ஆனால் க்ரௌட் இருக்குன்னு சொன்னாங்க. இன்றைக்கி நம்மளுக்கு வர ட்ரெயினே ஆல்மோஸ்ட் ஒரு 8 hours டிலே வந்ததால் அங்கேருந்து கிளம்புறது 3 hours ரீஷெட்யூல் பண்ணாங்க. நடுவில் அந்த ரீஷெட்யூல் பண்ணதால் தான் அங்கங்கங்கே டிலே 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 கடைசியில் எத்தனை வந்து சேர்த்துட்டாங்க.
அதனாலதான் இந்த டைம் ப்ராப்ளம் வந்துச்சே தவிர வேற எந்த ப்ராப்ளமும் இந்த ட்ரெயினுக்கு கிடையாது. முன்னாடி மாதிரி க்ரௌடும் இல்ல இந்த ட்ரெயின்ல, அவ்வளவு க்ரௌடும் ஏறல, நம்ம நார்மல் ட்ரெயின் மாதிரி தான் இருக்கு இந்த அஹிலியநகிரி. சோ இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான். இண்டோர்ல இருந்து சென்னை ஒரு டைரக்ட் சர்வீஸ் இது, நிறைய பேர் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ண வேண்டிய ட்ரெயின் தான் இது. நம்ம வெஸ்ட் இந்தியா ட்ரிப்பு இதோட ஒரு முடிவுக்கு வருது. ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு 6 days இந்த ட்ரிப் பண்ணிட்டு இருக்கோம். சென்னையிலேருந்து கிளம்பி காரைக்குடி போயிட்டு, காரைக்குடியிலேருந்து திருச்சி, கோயம்புத்தூர், கோயம்புத்தூர்லேருந்து பாம்பே, பாம்பேலேருந்து உஜ்ஜைன், உஜ்ஜைன்லேருந்து இண்டோர், இண்டோர் அப்புறம் அந்த ஹெரிட்டேஜ் ரன், ஹெரிட்டேஜ் ரன்லேருந்து ரிட்டர்ன் திருப்பி அஹிலியநகிரி. இது ஒரு பெரிய சீரீஸாக இருந்துச்சு. இது எல்லாமே வெஸ்ட் இந்தியா சீரீஸ்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட்ல வீடியோ போட்டிருக்கேன் நான். வீடியோ மறக்காம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா, தேங்க்யூ.